डियर फ्रेंड्स नम्ब रसपुड़ी एपड़ी अरेकरदें पाकलाम वांगा तेवयान पुरुट दनिया 300 ग्राम सीरगम 100 ग्राम मिलगु 100 ग्राम मंजल तूल 2 टेबल स्पून तुवरं परुप्पु 100 ग्राम காய்ந்த மிளகாய் 10 பெருங்காயத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எல்லா பொருட்களையுமே நம்ம ஒரு கடாயில நம்ம தனித்தனியாவே நம்ம வறுக்க போறோம் மஞ்சள் தூளையும் பெருங்காயத் தூளையும் நம்ம வந்து அப்படியே டைரக்டாவே நம்ம சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம தனியாவை வறுத்துக்கலாம் தனியா வந்து நல்லா வறுபட்டு அதர் நிறம் வந்து மாறும் வரைக்கும் நம்ம வந்து தனியாவை நல்லா வறுத்துக்கலாம் தனியாவோட கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க நல்லா மாற ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில வந்து நம்ம இத ஆஃப் பண்ணிரலாம் லைட்டா வெடிக்கிற சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு தனியா சோ அந்த சவுண்ட் வரவே நீங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேற ஒரு தட்டல போட்டு ஆற வச்சிரலாம் அடுத்தது சீரகத்தை நம்ம வறுத்துப்போம் சீரகமும் பாத்தீங்கன்னா அந்த பொரியற சவுண்ட் வந்துச்சுனா போதும் அந்த அளவுக்கு வறுபட்டா போதும் அத நம்ம ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்தது மிளகு மிளகு பாத்தீங்கன்னா நல்லா சூடு அதல ஏறி வெடிக்க ஆரம்பிக்கும் வெடிச்ச உடனே நல்லா பொரிய ஆரம்பிச்ச உடனே அத நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டல போட்டு ஆற விட்டுடுங்க அடுத்து துவரம் பருப்பு வந்து நம்ம நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இங்க பாருங்க நல்ல கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில நம்ம இத ஆஃப் பண்ணிட்டு அடுத்து வரமிளகாய் நல்ல இதையும் நம்ம வறுத்துக்கலாம் உங்களுக்கு வெயில் இருந்தா நீங்க வெயிலியும் காய வெச்சிட்டு நீங்க அரைச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்து மிக்ஸில அரைக்க போறோம் அந்த அரைச்ச கலவையோட நீங்க வந்து மஞ்சள் பொடியும் பெருங்காயத் தூளியும் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்மளுடைய ரசப்பொடி தயாராயிடுச்சு பாருங்க எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா கலந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சூடு ஆறிய பிறகு நீங்க ஒரு பாட்டல்ல போட்டுட்டு அதை நீங்க ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் நீங்க எப்பலாம் ரசம் பண்றீங்களோ அப்பலாம் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து போட்டு நீங்க ரசம் வைக்கலாம் ரசபொடியை வைத்து ரசம் வைக்கலாம் வாங்க தக்காளி 1 சிறிதளவு புளியை வந்து நான் தண்ணியில கரைச்சி வெச்சிருக்கேன் எண்ணெய் 2 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன் கடுகு உளுந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் 2 எடுத்துர்க்கேன் பூண்டு தட்டி வெச்சிருக்கேன் கருவேப்பில உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபல வச்சிருக்கேன் உப்பு உங்க சுவைக்கு ஏற்ப ரசப்பொடி 2 டீஸ்பூன் வாங்க ரசம் வைக்கலாம் புளி தண்ணில தக்காளியை வெச்சு நல்லா நானு கரைச்சு விட்டுக்கறேன் அதோட பூண்டு சேர்த்துக்கறேன் நானு 2 டீஸ்பூன் வந்து நானு ரசப்பொடியை சேர்த்துக்கறேன் அதுக்கு அப்புறமா உப்பு வந்து உங்க சுவைக்கு ஏற்ப நான் சேர்த்துக்கறேன் நான் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கோங்க தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இந்த கலவையை நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கறேன் நான் இதல ரசத்துக்கு வந்து தேவையான தண்ணீரை நான் வந்து சேர்த்துக்கறேன் இந்த கலவையை ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து நீங்க ஒரு கடாய் கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க அதுல கடுகு உளுந்து காய்ந்த மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நல்ல பொரிஞ்ச உடனே புளி கலவையை சேர்த்துக்கோங்க சிறிது பெருங்காயத் தூளை சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியோ சேர்த்துக்கோங்க ரசம் நொரைச்சு வரப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் Rasam ready.